விவசாயத்தை விரும்பும் அனைத்து நண்பர்களுக்கும் கோ இந்தியா கிரீன் சேனலிலிருந்து உங்கள் தீபின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நான் நின்றுட்டு இருக்கிற இடம் திருச்செங்கோட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மணியனூர் கிராமத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நிலம். நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் இந்த இடத்தை நாங்கள் எப்படி சமன் செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றி மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாறைகளை உடைத்து எடுத்துவிட்டு அந்த இடத்துல நம்ம விவசாயத்துக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடுகளை எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் இந்த காணொலி ரொம்ப சுருக்கமாகவும் எளிமையாகவும் உங்கள் தோட்டத்தில் பெய்கிற மழை நீரை எப்படி சரியான முறையில் நீர் மேலாண்மை செய்து அதை தேக்கி வைத்து எப்படி திரும்ப நேரம் ஏற்படும் போது நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பற்றிய ஒரு வடிவமைப்பை நாங்கள் எப்பவுமே எல்லா தோட்டத்துலையும் செய்வோம். அதே வடிவமைப்பு தான் இந்த தோட்டத்துலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வடிவமைப்பை பற்றி உங்களுக்கு சுருக்கமாகவும் தெளிவாகவும் இந்த காணொலியில் சொல்ல போகிறேன். இது உங்கள் கோ இந்தியா கிரீன் சேனல். நான் உங்கள் தீப். இன்றைக்கு திருச்செங்கோடியிலிருந்து ஒரு தோட்டத்தை வடிவமைக்கும் போது அந்த தோட்டத்துக்குள்ள பல முக்கியமான காரணிகளை நாம் வடிவமைச்சுக்கணும். அதில் ரொம்ப முதன்மையான காரணி வழித்தடம் தான். இந்த வழித்தடம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான ஒரு நகைச்சுவையான ஒரு சம்பவத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். எங்கள் ஊரில் ஒரு மேஸ்திரி ஒருத்தர் இருப்பார். அந்த மேஸ்திரி ஒரு வீட்டை கட்டக்கூடிய நிபுணத்துவத்தில் ரொம்ப கைதேர்ந்தவர். வீட்டையெல்லாம் நல்லா கட்டி முடிச்சதுக்கப்புறம் மெயின் டோர் இருக்கு இல்லையா, பிரதான கதவோட நிலவை வந்து கடைசி வரைக்கும் வைக்க மாட்டார். அது யாருக்கு அப்படி அவர் பண்ணுவார் அப்படின்னா, பணம் கொடுக்கறதுல இழுபறியாக இருக்கிற நபர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கை வந்து அவர் ஃபாலோ பண்ணுவார். அது எதற்காக அப்படி பண்ணுறாரு அப்படின்னா, என்ன தான் வீடு அழகாக இருந்தாலும் பிரம்மாண்டமாக இருந்தாலும் மெயின் டோர் இல்லைன்னா நீங்கள் எப்படி அந்த வீட்டுக்குள்ளே போய் தங்குவீங்க. அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த நிலவை பொருத்தாமல் விட்டுருவார். முழுமையாக கையில் பணம் வந்ததுக்கப்புறம் அந்த நிலவை பொருத்தி அந்த வேலையை முடிப்பார். இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் தோட்டத்தை பார்த்து பார்த்து எப்படி வடிவமைச்சாலும் உங்கள் தோட்டத்தோட வடிவமைப்பு முழுமை அடையணும்னா அது இந்த வழித்தடத்தில் தான் முழுமை அடையும். சின்ன சின்ன பயிர்கள் போட்டு விவசாயம் செஞ்சுட்டு இருந்தப்போ உங்களுக்கு இந்த வழித்தடம் பெரிதாக கவனத்தில் இருந்திருக்காரு. காரணம் என்னென்னா, எல்லாவற்றையும் ஆட்களே செஞ்சாங்க. எவ்வளவு பயிர் வந்தாலும் சரி, அதில் எவ்வளவு அறுவடை நீங்கள் எடுத்தாலும் சரி, மனிதர்கள் தான் உள்ளே நடந்து போய் தங்களோட தோளில் அந்த இடையெல்லாம் தூக்கிட்டு வெளியே வருவாங்க. ஆனால் இப்போதைய சூழ்நிலையில் அந்த மாதிரி நடக்கிறதில்ல. பெரிய நிலப்பரப்பு கொண்ட ஒரு தோட்டத்தை வடிவமைக்கும் போது அதற்குள்ளே நிறைய மரங்களை நம்ம நடவு செய்கிறோம். அந்த மரங்கள் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மாமரத்தை நடவு செய்கிறோம் அப்படின்னா ஒரு 10 ஏக்கரில் இல்லை ஒரு 3000 மரம் வைக்கிறோம் அப்படின்னா, 3000 மரத்துலேருந்து பறிக்கக்கூடிய காய்கனிகளை இன்றைய சூழலில் மனிதர்களை வச்சு நீங்கள் பறித்து வெளியே எடுத்துகிட்டு வரணும்னா அது கொஞ்சம் சிரமமான காரியம். இதுவே ஒரு டிராக்டரோ இல்லை சின்ன வண்டியோ உள்ளே போகுது அப்படின்னா அதில் நீங்கள் ரொம்ப சுலபமாக கொட்டி எடுத்துகிட்டு வந்துட முடியும். அப்படி ஒரு வாகனம் உள்ளே போய் உங்களுக்கு ஈஸியாக ஆக்சசிபிள், அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ஈஸியாக அணுகக்கூடிய முறையில் உங்கள் தோட்டத்தை நீங்கள் வடிவமைச்சிக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் தோட்டம் எவ்வளோ ஆண்டு காலம் வேணால் ரொம்ப எளிமையான முறையில் ஒரு பராமரிப்புக்குள்ளே வைத்திருக்க முடியும். அதற்காக தான் இந்த வழித்தடம். இப்போ நான் நின்றுட்டுருக்கிற இந்த வழித்தடம் பார்த்தா, நம்ம திருச்செங்கோடு தோட்டத்தில் நம்ம 16 அடி அகலத்தில் இந்த வழித்தடத்தை அமைச்சிருக்கோம். 10 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட இந்த இடத்திற்கு கிட்டத்தட்ட 16 அடி அகலம் கொண்ட ஒரு வழித்தடத்தை அமைக்கும்போது இந்த வழித்தடத்தோட பரப்பளவே நமக்கு சில ஏக்கர்கள் வந்துடும். 1 ஏக்கர்லேருந்து 1.5 ஏக்கர் வரைக்கும் வரும். இவ்வளவு நிலப்பரப்பை நாம் வந்து இதில் வீண் பண்ணணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதை நீங்கள் வீணுன்னு நினைக்கக்கூடாது. இந்த வழித்தடத்தை அமைச்சிக்கிறதுன் பேரில் நீங்கள் உங்களோட விவசாய பண்ணையை ஒரு முழுமையான வடிவமைப்புக்குள்ளே கொண்டு வரீங்க. இந்த வழித்தடத்தை அமைக்கும்போது உங்களுக்கு ஒரு 2 வகையான பயன்பாடு இருக்குது. முதல் பயன்பாடு, உங்கள் தோட்டத்தோட லேஅவுட், அதாவது உங்கள் தோட்டம் எந்த மாதிரியான வடிவமைப்பில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வழித்தடம் அமைச்சிக்கும் போதே உங்களுக்கு தெளிவான ஒரு வரைபடம் உங்கள் கற்பனையில் வந்துடும். உதாரணத்துக்கு இந்த தோட்டத்தை எடுத்துக்கோங்க. இந்த தோட்டம் 10 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்டது. ஆனாலும் 10 ஏக்கர்னா சரியான வடிவத்தில் சதுரமாகவோ வட்டமாகவோ நீள்வட்டமாகவோ செவ்வகமாகவோ இல்லை. இது ஒரு மாதிரியான வடிவமே இல்லாத ஒரு எல்லைகளை கொண்ட ஒரு தோட்டம். இந்த தோட்டத்துக்குள்ளே நீங்கள் நீர்ப்பாசன வசதி செய்யக்கூடிய குழாய்களை அமைக்கணும் இல்லையா. அப்படி அமைக்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு அமைப்பு உங்களுக்கு வேணும். அந்த அமைப்பை நீங்கள் கொண்டு வரணும்னா 10 ஏக்கரையும் மொத்தமாக எடுத்துக்கிட்டு கொண்டு வரதை விட இந்த தோட்டத்துக்குள்ளே வழித்தடத்தை அமைத்து இதை சின்ன சின்ன பகுதிகளாக நீங்கள் பிரிச்சுக்கும் போது இந்த தோட்டத்துக்கான சரியான ஒரு அமைப்பை உங்களால் கொண்டு வர முடியும்.
அதற்காக இந்த வழித்தடங்கள் பயன்படுது. இந்த வழித்தடத்தை நீங்கள் அமைச்சுக்கும் போது சின்ன சின்ன பகுதிகளாக இந்த தோட்டம் பிரியும் போது இன்னொரு பயன்பாடும் இருக்குது அதற்குள்ள. அது என்னென்னா, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பாறைகள் எல்லாமே இந்த தோட்டத்திலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட பாறைகள். நீங்கள் காட்சிகளில் பார்ப்பீங்க, நான் நின்றுட்டுருக்கிற இந்த இடத்துல மட்டும் அந்த பாறைகள் கிடையாது, இந்த தோட்டம் முழுக்கவே 10 ஏக்கர் நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட 3 ஏக்கர் நிலப்பரப்பு பாறைகளாக தான் இருந்துச்சு. அந்த பாறைகளை நாம் தோண்டி வெளியே எடுத்து போட்டிருக்கோம். இந்த பாறைகளை நாம் ஏதாவது ஒரு இடத்துல சேமித்து வைத்துக்கொண்டால் எதிர்காலத்தில் நம்ம இதை வைத்தே நம்ம கட்டுமானங்களை செஞ்சுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த பாறைகளை தோண்டி எடுத்ததன் பிறகு அந்த இடத்துல நமக்கு நிறைய மரங்களை பயிர் செய்யவும் வேறு ஏதாவது வடிவமைப்புகள் செய்து கொள்ளவும் அந்த இடத்துல நமக்கு இடவசதி கிடைக்குது. அப்போது நீங்கள் ஒரு வழித்தடத்தை அமைக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் பயன்பாடு, உங்கள் தோட்டம் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் சரி அந்த தோட்டத்தை சரியான அளவில் நீங்கள் சின்ன சின்ன பகுதிகளாக பிரிச்சுக்க முடியும். அப்படி பிரிக்கிறதன் மூலமாக உங்கள் நிலத்தை சமன் செய்யும் போது உங்களுக்கு வேலை ரொம்பவே எளிமையாக இருக்கும். நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, விவசாயம் அப்படிங்கிறது உயிரினங்களை வளர்த்துருக்கிறது மட்டும்தான். நீங்கள் வேளாண்மையில் எவ்வளவோ கிளாஸஸ்க்கு போய் நீங்கள் நிறையா பயிற்சி எடுத்துக்கிட்டாலும் இறுதிக்கட்டமாக நீங்கள் ஒரு வேளாண்மை விவசாயம் உழவு தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் உயிரினங்களை வளர்க்குறத பற்றி தான் படிக்கிறீங்க. நீங்கள் எந்த செயல்பாடுகள் செஞ்சாலும் இறுதியில் உங்களால் சரியான முறையில் உயிரினங்களை வளர்த்தெடுக்க முடியலன்னா நீங்கள் விவசாயத்தை செய்ய முடியாது. இப்போது உயிரினத்தை வளர்த்தெடுக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு செஞ்சிட்டிங்கன்னா உயிரினத்திற்கு ஆதாரமாக இருப்பது நீர் தான். அதற்கு முன்னாடி நீரை சரியான முறையில் பயன்படுத்த தேவையானது நிலம். நிலத்தை சமன் செய்கிறோம் அப்படின்னாவே அதற்குள்ளேயே இந்த வழித்தடத்தை அமைக்கும் எல்லா பணிகளும் வந்துடும். இந்த வழித்தடத்தை அமைக்கிறதுக்கு சில நுணுக்கங்கள் இருக்குதுன்னு நான் சொன்னது வந்து முக்கியமான ஒன்று. அதில் நீங்கள் வழித்தடத்தை லேயர் லேயராக அமைச்சிக்கிறத பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். எப்படின்னா, உங்கள் தோட்டம் ரொம்ப சமநிலையில் இருக்குது, சமன் செய்யப்பட்ட நிலையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் தோட்டத்துக்குள்ளே வழித்தடத்தை அமைக்கும் போது மேல் மண்ணை கொஞ்சம் எடுத்து வெளியே போட்டுட்டு இந்த மாதிரியான சிறிய சிறிய கற்கள் ஒருவேளை உங்களுக்கு கிடைத்தால், கிடைக்கலைன்னா பரவாயில்ல அப்படியே விட்டுருங்க, கிடைத்தால் அந்த 16 அடி நாங்கள் வச்சுருக்கோம் அகலம், எங்களோட வழித்தடத்தோட அகலம் 16 அடி. நீங்கள் உங்கள் வசதிப்பட அது 10 அடி 12 அடி எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஆனால் வழித்தடம் இதுதான் முடிவு செஞ்சதுக்கப்புறம் அந்த வழித்தடத்துக்குள்ளே கொஞ்சமாக குழியை தோண்டிவிட்டு உங்களுக்கு சின்ன சின்ன கற்களோ பெரிய பெரிய கற்களோ கிடைச்சதுன்னா அந்த வழித்தடத்துக்கு கீழே முதல் லேயராக நீங்கள் அதை போட்டுட்டு அதற்கு மேலே நீங்கள் மண்ணை போட்டு நல்லா நமக்கு இருக்கிற இந்த மாதிரியான மெஷினரிஸ் வச்சு நல்லா உங்களுக்கு கம்ப்ரஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த வழித்தடம் நல்லா செட் ஆயிடும். எவ்வளோ பெரிய கனரக வாகனங்களை கூட நீங்கள் அது மேலே இயக்க முடியும். பெரிய பெரிய வாகனங்கள் வந்து உங்கள் தோட்டத்துக்குள்ளே வேலைகள் செய்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். நீங்கள் வழித்தடம் அமைக்கும் போது நீங்கள் கவனிக்க வேண்டியது இதுதான். முடிந்த வரைக்கும் உங்களுக்கு கிடைத்தால் கற்களை நிரப்பி அதற்கு மேலே நீங்கள் மண்ணை போட்டு நிரப்பி உங்கள் வழித்தடத்தை அமைச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நம்ம இந்த தோட்டத்தையும் எடுத்துக்குவோம். இந்த தோட்டத்தோட பரப்பளவு 10 ஏக்கர். இந்த 10 ஏக்கர் தோட்டத்தை நம்ம ப்ளஸ் குறி மாதிரி, இந்த கூட்டல் குறி மாதிரி சாலை வடிவமைப்பை செஞ்சு நம்ம 2.5 ஏக்கராக பிரிச்சுக்கிறோம். அப்படி பிரித்து நம்ம வழித்தடத்தை அமைக்கும் போது வழித்தடத்தோட இடதுபுறம் இல்லை வலதுபுறம் ஏதாவது ஒரு புறத்தில் நம்ம மழை நீர் வழிந்தோடுவதற்கான குழியை அமைக்கிறோம், அதாவது அகழியை அமைத்துக்கொள்கிறோம். அந்த குழி எதற்காக அப்படின்னா, உயிரினங்களை வளர்க்கக்கூடிய விவசாயத்தை நீங்கள் செய்யும்போது முடிந்தவரை நீரை சேமித்து வைக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை தாண்டி நீரை சரியான அளவில் நீங்கள் சேமித்து வச்சுக்கணும். எல்லா நீரையும் நாமளே வாங்கி வச்சுக்கணுங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் உயிரினங்களை வளர்த்தெடுக்க முடியாது. நான் சொல்கிறத நீங்கள் கற்பனை செஞ்சு பாருங்கள். உங்கள் தோட்டம் ஒரு 1 ஏக்கர் தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்தில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவில் உயிரினங்களையும் அதாவது விலங்குகளையும் தாவரங்களையும் வளர்க்குறீங்க. ஒரு மழை பெய்யுது, உங்கள் தோட்டம் வந்து துரதிருஷ்டவசமாக பள்ளத்தில் இருக்குது, அந்த பகுதியில் பெய்கிற எல்லா மழை நீரும் உங்கள் தோட்டத்திலே வந்து ஒரு குட்டை மாதிரி தேங்கி நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் எப்படி உயிரினங்களை வளர்த்தெடுப்பீங்க? கண்டிப்பாக வளர்த்தெடுக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, 1 ஏக்கர் தோட்டம் வச்சுருக்கிறீங்களோ இல்லை 10 ஏக்கரோ இல்லை 100 ஏக்கர் தோட்டம் வச்சுருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளவு நீர் தேவையோ அந்த நீரை மட்டும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வடிவமைப்பை உங்கள் நிலத்தில் நீங்கள் செஞ்சுக்கணும். அதை தாண்டி உங்கள் தோட்டத்தில் பெய்கிற மழை நீரோ இல்லை வழிந்தோடி வரும் வெள்ள நீரோ அதை சரியான முறையில் ஏதாவது ஒரு பள்ளப்பகுதிக்கு தள்ளக்கூடிய ஒரு வடிகால் வசதியாக உங்கள் தோட்டத்தில் நீங்கள் அமைச்சுக்கிட்டால் மட்டும்தான் சரியான முறையில் உங்கள் தோட்டத்தில் உயிரினங்களை நீங்கள் வளர்த்தெடுக்கக்கூடிய விவசாய முறையை செய்ய முடியும். அதற்கு ஒரு சிறப்பான வடிவமைப்பு, உங்கள் தோட்டத்துக்குள்ளே வழித்தடம் அமைக்கும் போதே வழித்தடத்தின் ஏதாவது ஒரு புறத்தில் ஒரு அகழி மாதிரி அமைப்பை நீங்கள் அமைச்சுக்கணும். அப்போது இந்த அகழி மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 2 வகையான பயன்பாடு. ஒன்று, உங்கள் தோட்டத்தில் ஏற்படக்கூடிய மண்ணரிப்பை நீங்கள் வெகுவாக தடுக்க முடியும். நிறைய மழை பொழியும் போது மழை நீர் அடித்து கொண்டு வரக்கூடிய மேல்மட்ட மண் அந்த அகலியில் தான் வந்து நிரம்பும். அந்த மாதிரி தான் நம்ம வடிவமைப்பு செய்வோம். அதற்கப்புறம் அந்த அகலியில் நிரம்பி இருக்கக்கூடிய மேல்மட்ட மண்ணை எடுத்து நீங்கள் மீண்டும் பயன்படுத்திக்கலாம். இது முதல் பயன்பாடு. இரண்டாவது பயன்பாடு, நீங்கள் அமைக்கக்கூடிய வழித்தடத்தை மழை நீர் அரித்து கொண்டு போகாத வண்ணம் சரியான முறையில் அந்த அகலி அமைஞ்சிருச்சுன்னா
மழைநீர் அத்தனையுமே அந்த அகழி வழியாக வழிந்தோடக்கூடிய வடிவமைப்பை நீங்கள் செய்கிறீங்கன்னு அர்த்தம். இது இரண்டாவது பயன்பாடு. இந்த வழித்தடத்தையும் வழித்தடத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அகழியையும் நீங்கள் சரியான முறையில் அமைச்சுக்கிட்டா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மழைநீராகட்டும் வெள்ள நீராகட்டும் நீங்கள் சரியான அளவில் சரியான முறையில் பயன்படுத்தி உயிரினங்களை வளர்க்கக்கூடிய விவசாய முறையை மிகச்சரியாக செய்ய முடியும். ஒரு விவசாய பண்ணையை வடிவமைக்கணும்னா நிறைய வகையான வேலைகளை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. அதில் ஒன்று தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த வழித்தடத்தை அமைப்பது. இது ரொம்ப பிரதானமான ஒன்று. உங்கள் விவசாய நிலத்தை வடிவமைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த வேலையை செய்து முடிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்கிற வேலையை நீங்கள் செக்ரிகேட் பண்ணி, அதாவது பகுதி பகுதியாக பிரித்து ரொம்ப எளிமையாக செஞ்சுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் நம்ம கோ இந்தியா க்ரீன் சேனல் வாயிலாக நம்ம கோ இந்தியா க்ரீன் நிறுவனம் விவசாய பண்ணையை வடிவமைக்க தேவையான எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம். அதை நான் உங்களுக்கு காணொலியாக கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்ட வேலைகளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் இந்த காணொலியோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வேலையை எப்படி செய்வது, இதை பற்றிய சந்தேகங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். எங்களுக்கு தெரிந்த அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்க நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் செய்கிற வேலையை ஒரு 10 நிமிட காணொலியில் உங்களிடம் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நாங்கள் விருப்பப்படுறோம், ஆனால் முடியறதில்ல. எப்போல்லாம் எங்களுக்கு புதிய புதிய அனுபவங்கள் கிடைக்குதோ, நாங்கள் புதிய புதிய வேலைகள் செய்கிறோமோ அதையெல்லாம் ஒவ்வொரு காணொலியாக உங்களோட பகிர்ந்துக்க நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நாங்கள் விவசாயம் சார்ந்த வேலைகளை செய்ய ரொம்ப ஈடுபாட்டோட ரொம்ப விருப்பத்தோடு இருக்கிறோம். உங்களுக்கு இந்த மாதிரியான வேலைகள் செய்து கொடுக்கணும் அப்படின்னா திரையில் எங்களை தொடர்பு எண் இருக்குது. நாங்கள் தொடர்ந்து பயணத்திலேயே இருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளும்போது எங்களால் எடுக்க முடியலனா தயவு கூர்ந்து வாட்ஸ்அப்பில் குரல் பதிவு கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் திரும்ப கூப்பிடுவோம். விவசாயம் என்பது ஒரு தவம், விவசாயம் செய்வது என்பது ஒரு வரம். அந்த வரம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் இந்த காணொலி வாயிலாக கிடைக்கணும்னு இறையை வேண்டி இந்த காணொலியை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த காணொலி வாயிலாக வேறு மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களோட வேறு மாதிரியான இடங்களிலிருந்து உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கோ இந்தியா க்ரீன் சேனலிலிருந்து உங்கள் தீப். நன்றி.